ஸோ பெரம்பலூர்லேருந்து நம்ம வந்து திருச்சி போகிறோம். திருச்சி போய் அங்கே உள்ள ஃபுட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பேகட்ரே உள்ளே இப்போ புதிய சாப்பிட்டாச்சு ஆக்சுவலாக. ஸோ அதனால் நாங்கள் வந்து இது பண்ணோம், என்னது ஐஸ்கிரீம் குடிக்கலாம்னு தோணுது. அப்படிதானே ஒரு ஃபேமஸான ஒரு எஸ் மைக்கேல்ஸ் தான் நம்ம வந்து போய் வந்து சாப்பிட போகிறோம். அதான் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஒரு ஐஸ்கிரீம் பார்லர். ஸோ அங்கே போய் நம்ம ஒரு கட்டு கட்ட போகிறோம். ஸோ நம்ம இருக்க ஏரியா வந்து சிட்டி தான், பெரம்பலூர் சிட்டியில் தான் இருக்கும். ஆனால் வந்து ஏரியா வைஸ் பார்க்கும்போது இன்னும் உள்ள அவுட்டரில் இருக்க மாதிரி இருக்கு. எல்லாமே ரோடெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. ஃப்ளாட் போட்டு வித்த ஏரியான்னு தான் நினைக்கிறேன். ஃப்ளாட் போட்டு வித்த ஏரியா ரோட்லாம் சூப்பராக இருக்கலாம் வச்சு பக்காவா. ஸோ பெரம்பலூர் மெயின் இதுதான். நவ் வி ஆர் கோயிங் டு திருச்சி. இதுலேருந்து பைபாஸ் வந்து ரொம்ப பக்கம். நம்ம இதில் ஒரு யூ டர்ன் போட்டு திரும்ப ஒரு ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போய் திரும்ப ஒரு லெஃப்ட்டு அடுத்து ரைட்டு அவ்வளோதான். பைபாஸ் ஏறலாம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டா திருச்சி. பெரம்பலூரில் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பெரம்பலூர் மக்கள் யாராச்சும் இருக்கீங்களா? ஆஹா, என்ன ஜேசிபி சர்வீஸ் சென்டரா? இவ்வளோ ஜேசிபி வரிசை அடிக்கிட்டுருக்காங்க. வாவ், பெரம்பலூரில் இருக்கக்கூடிய இந்த பெரிய ரவுண்டானா இதுதான். எஸ் லெட்ஸ் கோ. நம்ம இங்கே மொதல் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் இந்த ரோட்டிலோடு தான் நாங்கள் வந்தோம். அது நைட் வந்தோம், இது பகல். இது ஸ்ட்ரெயிட்டாக போனால் தான் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். ஸோ நம்ம இப்போ லெஃப்ட் எடுத்துட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் பைபாஸில் போய் ஏறிடும். ரோடெல்லாம் நீட்டாக இருக்குது பார்த்தியா, ரோடெல்லாம் பக்காவாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. உங்களோட சிட்டியாக நல்லா அப்படி இருக்கான்னு தெரில, பட் வந்து வேறு லெவலில் இருக்குது, நல்லா இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் சென்னை, நம்ம யூ டர்ன் போட்டு தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. ஹைவே நம்ம வந்து பிடிச்சிட்டோம் பைபாஸு. டைம் கரெக்டாக 5:30 போய் சேரலாம்னு நினைக்கிறேன். ஒரு 60 கிலோமீட்டர் கிட்ட உண்டு. ஸ்லோவாக போனால் ஒரு 80 மெயின்டைன் பண்ணி இதே மாதிரி போனால் ஒரு 1 மணிக்கூரில் போய் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறேன். பாப்போம் சிட்டி உள்ளவே. மக்களை வந்து திருச்சி பைபாஸ் வந்து திருச்சிக்கு நம்ம என்டர் ஆயிட்டோம். மக்களை இந்த டைம்ல இந்த ஏரியாவை பார்க்க சூப்பரா இருக்கு. நம்ம கொள்ளிடம் பாலத்துல தான் மேலே போயிட்டு இருக்கோம், இப்போதான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஸ்ரீரங்கம் கோயில் வந்து சூப்பரா தெரியுது பாருங்க, கிளைமேட்டும் நச்சுன்னு இருக்கு. ஆக்சுவலா அந்த மொத வீடியோல வந்து அந்த ரூட்ல போய் இந்த பாலத்தை பார்த்துருப்போம், எவ்வளோ அழகாக இருக்கு. ராம் காட்டியிருப்பான் அந்த பாலம், தெரியல மிஞ்சில்
இதுல தெரியல. சோ ஆக்சுவலா இந்த பாலத்தை நாங்க வந்து அந்த முதல் வீடியோல காட்டியிருப்போம், டிராவல் வீடியோல. சோ அந்த பாலத்தை தான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். வேற லெவல்ல இருக்கு. கொள்ளிட ஆறு ஆக்சுவலா வறண்டு போய் கிடக்கு, ஒரு சொட்டு தண்ணி இல்ல. சுமக்கில் வந்து ஐஸ்கிரீம் பார்லர் கிட்ட நெருங்கிட்டோம். ஆனால் பயங்கர டிராஃபிக்கு, கிட்டத்தட்ட வந்து வண்டி இஞ்சி பை இஞ்சாக தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் ஒரு சூப்பரான ஒரு சர்ச் இருக்குது, ரொம்ப பழமையான சர்ச் மாதிரி இருக்குது. ஸோ என்ன சர்ச்சோட நேம் கரெக்டாக தெரில, ஸோ தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பயங்கர சுறுசுறுப்பாக எங்கி கொண்டிருக்கிறது நமது திருச்சி மாநகராட்சி. இப்போ நம்ம தேடி வந்து ஐஸ்கிரீம் பார்லர் நம்ம கண்ணுக்கு பட்டுருச்சு. இந்த ஐஸ்கிரீம் பார்லர் யார் நிறுத்த இடம் இங்கே சமக்கூட்டமாக இருக்கு போல இருக்கேன். ஸோ பயங்கர கூட்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து வண்டியை எங்கே பார்க் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை, என்ன வாய்ப்பே இல்லை. அவங்கள வந்து ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா கிடச்சிருக்கு. அஞ்சப்பர் இருக்குல்ல, ஸோ அது பக்கத்துலாம் பார்க் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட இன்னும் 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ மக்களை நம்ம ஆவல எதிர்பார்த்துட்டு இருந்த மைக்கேல் அண்ட் சன்ஸ் ஐஸ்கிரீம் பார்லருக்கு ஒரு வழியாக காரை எங்கேயோ கொண்டு பார்க் பண்ணிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து ஐஸ்கிரீம் பார்லரை வந்து அடைஞ்சிட்டோம். உள்ளே போவோம் வாங்க. ஆமாம் திருச்சியோட ரொம்ப ஃபேமஸான ஐஸ்கிரீம், அதாவது வந்து திருச்சி மக்களோட சென்டிமெண்ட்டில் கலந்துருக்கக்கூடிய பல காலமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய மைக்கேல் அண்ட் சன்ஸோட ஒரு பிரான்ச்சில் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃபேவரட்டான ஃப்ரூட் சாலட் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அப்புறம் வெண்ணிலா, அப்புறம் கேசர் பாதாம், ஸோ இவ்வளோத்தையும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரூட் சாலட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் ரெடியா? யா, சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்கு. ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட்ல இருக்கு. நிறைய கடையில் நான் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், பட் இந்த ஐஸ்கிரீம் வந்து ஒரு ரொம்ப ஒரு யூனிக்கான டேஸ்டா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா ஒன்று பத்தாது, இன்னொன்று ஆர்டர் பண்ண வேண்டியதுதான். சூப்பராக இருக்கு மக்களே. ஆனால் வந்து நம்ம நார்மலாக ஃப்ரூட் சாலட்னு இப்போதைக்கு நம்ம வந்து எந்த கடையில் போய் சாப்பிட்டாலுமே வந்து ரேட் வந்து 120 இல்லை வந்து 60 அபோவ் தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த ஃப்ரூட் சாலட் வந்து வெறும் 12 ருபீஸ் தான். 12 ருபீஸு கண்டிப்பாக ஒருத்தன் தான் நான் சொல்லுவேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உண்மையாகவே இந்த விலைவாசியில் வந்து 12 ருபீஸ் வந்து ஃப்ரூட் சாலட் கிடைக்கிறக்கூடிய ஒரே இடம் வந்து இங்கே தான் நான் நினைக்கிறேன். ஸோ வந்து வேறு எங்கேயாவது இருக்குன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் நெக்ஸ்ட் வந்து வெண்ணிலா, இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர், இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்கு, செம்ம. மேல அந்த இந்த பாலோட எஃபெக்ட்டு, அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்குது, பக்காவாக இருக்குது. உண்மையாக வந்து டேஸ்ட் வந்து அப்படியே நாக்கில் நிற்குது, அந்த மாதிரி இருக்கு. இந்த வெண்ணிலானா நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் சாப்பிட்ற வெண்ணிலா மாதிரி இது இருக்காது, இது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அந்த சீக்ரெட் என்னன்னு தெரில, சும்மா கிடையாது திருச்சி மக்கள் வந்து இதை விரும்புகிறது, வேற லெவல். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான், மலிவுலேயே மலிவு, ரொம்ப மலிவு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேசர் பாதாம் வாங்கியிருக்கோம், அதை டேஸ்ட் பண்ணிடலாம். நிறைய ஃப்ளேவர் என்னெல்லாமே ஆட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது, என்னென்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி வந்து ஏலக்காயோட ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்குது, பாதாம் பிஸ்தா எல்லாமே போட்டிருக்காங்க. அது வந்து நம்ம ஐஸ்கிரீம் வந்து எடுத்து சாப்பிட்றப்ப வந்து அப்படியே மாட்டுது இடையில, எல்லாம் சூப்பராக இருக்கும் உண்மையாகவே. ஆக்சுவலாக இதில் குங்குமப்பூவும் வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதான் இன்னும் வந்து டேஸ்ட் இதை தூக்கி கொடுக்குது. கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன், வெளியே இருந்து யாராவது வர்றீங்க திருச்சி வர்றீங்கன்னா இந்த கடையில் வந்து கண்டிப்பாக இந்த கேசர் பாதாம் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த கேசர் பாதாம் ஐஸ்கிரீமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 15 ரூபா தான். 15 ரூபாய்க்கு எங்கேயாவது ஐஸ்கிரீம் கிடைக்குமா? அதான் திருச்சியில் மைக்கேல் அண்ட் சன்ஸில் கிடைக்கும். ஆக்சுவலி பாதாம் பிஸ்தா அப்புறம் வந்து குங்குமப்பூ அப்புறம் வந்து ஏலக்காய் இவ்வளோ போட்டு ஒரு ஐஸ்கிரீம் வந்து 50 ருபீஸ் இவ்வளோ கொடுக்குறது உண்மையாக ஆச்சரியமாக தான் இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து பைனாப்பிள் ஐஸ்கிரீம். ஸோ வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அப்படி ஒரு ரவுண்டாக இருக்கு பாருங்க, அழகா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. எஸ், உண்மையிலே இந்த பைனாப்பிள் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ளேவர் கலருக்கு தக்கனே வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்ல தூக்கலாக சூப்பராக இருக்கு. யூஸ்வலாக வந்து என்ன டிஷ் எடுத்தாலும் என்னால் வந்து எந்த டேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத என்னால் வந்து வருஷப்படுத்த முடியும். ஆனால் இதில் என்னால் வருஷப்படுத்த முடியலை. உண்மையில் வேற லெவலில் இருக்கு. எதை ஃபஸ்ட்டு கொடுக்குறது எதை செகண்ட் கொடுக்குறதே தெரில. அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த கலர் பாருங்க, இந்த பைனாப்பிள் கலராகவே இருக்கு பாருங்க. அச்சாசம் அந்த பைனாப்பிள் டேஸ்ட் அப்படி இருக்கு. இதுதான் ஆக்சுவலாக வந்து அந்த பைனாப்பிளுக்கு ஆட் பண்ணக்கூடிய அந்த கலராக, கலர் பவுடர் லெமன் எல்லோ பவுடர்னு எழுதியிருக்காங்க. புஷ் கம்பெனியா, புஷ்னு ஒரு கம்பெனி, பரங்கிமலை. ஓ, புஷ்னு ஒரு கம்பெனியா, மெட்ராஸ்ல இருந்து, பரங்கிமலையில இருந்து. ஆமாம் ஆமாம், நிறைய மெடல்ஸ் அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க இவங்க. இந்த கம்பெனியில் உள்ள அந்த பவுடர் தான் இந்த பைனாப்பிள் இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பைனாப்பிள் ஐஸ்கிரீமோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபா. இந்த கடை வந்து திருச்சி மக்களுக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்ச கடை. அதாவது வந்து சின்ன பிள்ளையிலே அவங்களுக்கு நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் இருக்குது. நம்ம கன்னியாகுமரியில் வேரன்ஸ்னு ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கன்னியாகுமரியில் நாங்கள் அதை டேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி திருச்சியில் வந்து மைக்கேல் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அந்த கடையை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு மெமரிஸ், அங்கே இருந்து சாப்பிட்டது அது எல்லாமே வந்து அவங்களுக்கு அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸு, இதெல்லாமே காலேஜ் மெமரிஸ் இதெல்லாமே வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிளாக் கரண்ட் நம்ம சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்கும். எஸ், செம்ம வேற லெவல். நான் கண்டிப்பாக எக்ஸாகரேட் பண்ணல. கண்டிப்பாக நீங்கள் யாராக திருச்சி வந்தீங்கன்னா வந்து இது பண்ணுங்கள். திருச்சி மக்கள் பார்த்துட்டு இருக்கவங்க யாராக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த கடை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத. சாக்சி மக்களே வந்து இந்த கடை வந்து 1939 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கடை வந்து பயங்கர ஃபேமஸ் தான். நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து மைக்கேல் சன்ஸோட மெயின் பிரான்ச்சில் இருக்கோம். 1939 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பிரான்ச் இந்த பிரான்ச் தான். ஸோ இதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிரான்ச்சஸ் வந்து சரௌண்டிங்கில் இருக்குது. இருந்தாலும் முதல் கடை இந்த கடை தான். ஸோ தெப்பகுளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கடை தான். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது. இப்போ ஃபைனலாகவும் வந்து இன்னொன்று கொண்டு வந்திருக்காங்க, பட்டர் ஸ்காட்ச். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து இன்னொன்று அவங்க மெயினாக ஒரு விஷயம் சொன்னாங்க, இவங்க வந்து பால் வந்து நம்ம பசும்பால் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் வரக்கூடிய பாலை வந்து ஓனர் வந்து அவங்க வந்து பக்குவத்தை வந்து பார்த்து டேஸ்ட் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வந்து இங்கே சேலுக்கே வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உண்மையாக அதனால தான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா என்னன்னு தெரியல. அதாவது டேஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஒரு யூனிக்கான டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ மைக்கேல் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து காலம் தாண்டி வந்து தலை நிமிர்ந்து நிற்கும் நாங்கள் நம்புகிறோம். நம்ம வேறு வேறு பிராண்ட் வந்தப்புறமும் இதை வந்து இது பண்ண லோக்கலில் இருக்கக்கூடிய இந்த பிராண்டை வந்து ஒன்றும் பண்ண முடியலைன்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டுக்கும் அந்த விலைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. விலை வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க இன்னும் கூட்டவே கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்காங்க, நிலைப்பாட்டில் தான் இருக்காங்களாம். கிட்டத்தட்ட பாலுக்கே வந்து எவ்வளோ ரூபான்னு உங்களுக்கு தெரியும். அந்த ரேட்டுக்கு வந்து இது கட்டுப்படி ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ ரேட் வந்து கூட்ட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்காங்களாம். உண்மையான மனசில் வந்து இடம் பிடிச்ச ஒரு கடை. அதனால இது வந்து பட்டர் ஸ்காட்சு. ஆக்சுவலி வந்து நெய் அப்புறம் வந்து பட்டர் வெண்ணெய் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி செய்யக்கூடிய ஐஸ்கிரீமு. ஸோ இன்றைக்குள்ள ரேட்டில் வந்து இதை வந்து 12 ரூபாய்க்கு கொடுக்க வந்து எவ்வளோ பெரிய ஒரு டாஸ்க்கான விஷயம் நீங்களே பாருங்கள். டேஸ்ட்டுக்கும் ஒரு குறையும் நம்ம சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. திருச்சி மக்களுக்கு நாங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக திருச்சி வந்தீங்கன்னா நம்ம மலைக்கோட்டை பக்கத்தில் தெப்பகுளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐஸ்கிரீம் பார்லரில் கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து நீங்கள் திருச்சி வந்தீங்கன்னா உங்களுடைய ஃபேவரட் ஷாப்பாக இது ஒன்றா இருக்குங்கிறது ஒரு மாற்றுக்கருத்தே இல்லை. எங்களுக்கு வந்து இங்கே வந்து டேஸ்ட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இனிமேல் திருச்சி வந்து நாங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ஒன் டைமாக விசிட் பண்ணிட்டு போவோம். கண்டிப்பாக எனக்கு ஒரு ஃபுட் சாலட் ஒன்று விடாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேற ஒரு வீடியோலேருந்து உங்களை வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் பபாய் ஃப்ரம் சாம் அண்ட் ராம். ஆனால் வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியலை, இன்னும் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் தான் இங்கே பாருங்கள், ரிவ்யூ பண்ண இவ்வளோ தான், இன்னும் ஒரு 10 டப்பா வாங்கி சாப்பிட வரோம், விடவே இல்லை. நான் பிளாக் கரண்ட் வாங்கி சாப்பிட்றேன்.